ஆபகுக் 2:3. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. கோழி முட்டை போட்ட உடனே அதை எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா ஆம்லெட் மட்டும்தான் கிடைக்கும். ஆனா அதை அடக்காக்கும் போது அதிலிருந்து ஒரு குஞ்சு வரும். அதிலிருந்தும் நம்ம கனிகளை பார்க்கலாம். ஸோ அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் தாமதிக்கும். ஒரு நன்மைக்காக தான் இருக்கும். அது இப்போ நமக்கு தெரியாது. அது நிறைவேறின அப்புறம்தான் நம்ம சொல்லுவோம், இந்த தாமதம் இருந்தனால தான் நான் இந்த காரியத்தை கற்றுக்கொண்டேன், இல்லை இந்த மனுஷங்களை குறித்து அறிந்து கொண்டேன், இல்லை இந்த சூழ்நிலையை எப்படி நான் ஃபேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த நாளிலும் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கிறீங்களா? குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது தாமதித்தாலும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அது நிறைவேறும். இனிமே அது தாமதிப்பதில்லை. சீக்கிரமா நீங்க அதை சுதந்திரித்துக் கொள்வீங்க. ஆமென். ஹாவ் எ பிளெஸ்டு டே. காட் பிளெஸ் யூ.